சார்பாக மாபெரும் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திடதான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு கல்வித்துறையின் கீழ் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் 1465 பேர் பல நிலைகளில் 2002 முதல் 2014-15-16 காலகட்டங்களில் இருந்து சுமார் 8 ஆண்டுகளில் இருந்து சுமார் 22 ஆண்டுகளாகவே எந்தவித குறைபாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக பணிபுரிந்து வருகிறோம். நாங்கள் அரசு ஊழியர்களாக பணிபுரிந்தாலும் எங்களது ஊதியம் 22 ஆண்டுகள் வேலை செய்த போதிலும் 12,000 18,540 என்ற ஊதியத்தை தான் நாங்கள் பெற்று வருகிறோம். இதில் 22 ஆண்டு காலங்களை நாங்கள் கழித்துவிட்டோம். அரசு எங்களுக்கு செய்யும் இந்த நோக்கிலே நாங்கள் இத்தகைய காலகட்டங்களை கழித்துவிட்டோம். நாங்கள் எங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட முதல் கோரிக்கையான பணி நிரந்தரம் கண்டிப்பாக இந்த அரசு செய்து தர வேண்டும் என்றும் இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இடைப்பட்ட காலங்களில் எங்களுக்கு வருடாந்திர ஊதியமானது குறைந்தபட்ச ஊதியமாக பிற மாநிலங்களில் வழங்குவது போன்று 35,000 மேல் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசானது குறைந்தபட்ச ஊதியமாக 35,000 வழங்கிட வேண்டும் என்றும் அதற்கு பிறகு எங்களது பணி நிரந்தரம் கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்றும் இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் எங்களது கோரிக்கையானது ஜேட்டோஜிய வாழ்வாதார மாநாட்டிலே வைக்கப்பட்டது. அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு விருப்ப பணி மாறுதல் செய்து தருவதாகவும் உறுதியளித்தார்கள். ஆனால் அது செய்தித்தாளில் ஆணையானது ஆணையாகவே பேப்பராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதை கூட அரசு அதிகாரிகள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எங்களது வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துவார்கள் என்பதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள்
18,540 வரை வாங்கி எங்களது குடும்பத்தை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு கண்டிப்பாக 35,000 வழங்க வேண்டும். அதே போன்று விருப்ப பணி மாறுதல் உடனே வழங்க வேண்டும். எங்களது பணி நிபந்தனை கண்டிப்பாக உடனே நடக்க வேண்டும் என்றும் நாங்கள் இது சார்ந்து பல முறை பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் திருச்சியிலே அக்டோபர் மாதம் ஒரு மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் கல்வித்துறை செயலாளர் அவர்களையும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களையும் மாநில திட்ட இயக்குனர் அவர்களையும் பல முறை நாங்கள் சந்தித்தோம். எங்களது கோரிக்கை வைத்த பிறகும் இதுவரை எங்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இறுதியாக நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் உடலை வருத்திக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசு இந்த மாநில தேர்தல் அறிவிக்கையில் எங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்றும் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது முடியாத கட்டத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்பதை இத்தருணத்தில் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அரசு இதுவரை எங்களிடம் பேசும்போது பெருமையாயிருங்கள், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக செய்து வருகிறோம். நாங்கள் உங்கள் பயிலை தான் தூசி தட்டி கொண்டிருக்கிறோம். அது ஒரே தட்டுவலையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது தவிர அதை என தட்டி முடிக்கவில்லை. நேற்று இரவு வரை உங்களை கோரிக்கை என்ன என்றுதான் கேட்கிறார்கள். நாங்கள் நேரிலும் சென்று கொடுத்தாச்சு, தபால் மூலமும் கொடுத்தாச்சு, இமெயில் மூலமும் கொடுத்த பின்னரும் நேற்று இரவும் உங்களது கோரிக்கை என்ன என்றுதான் கேட்கிறார்கள். உங்களுக்கு செய்து தருவோம், செய்வோம் என்றுதான் கூறுகிறார்கள் தவிர செய்வதாக தெரியவில்லை. ஆகவே இன்று எங்களது உடலை வறுத்து உண்ணாவிரதம் அரசு கேட்கும் என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்க பணி நிரந்தரம் கண்டிப்பாக செய்தோம். தற்போது இன்றைய நாள் இது ஒரு அடையாள போராட்டம். உடனே நாளைக்கு நாள நாங்கள் தொடர் போராட்டத்தை கையெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். விரைவில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை எங்களது பொதுக்குழு உறுப்பினர்களை முடியும்படி நாங்கள் செய்வோம் என்பதை இத்தருணத்தில் கூறுகிறோம். பேச்சுவார்த்தைக்கு அழைக்க விட்டால் நாங்கள் தொடர் போராட்டமும் நடத்தவே கூடும். பொதுத்தேர்வுகள் நெருங்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய அந்த போராட்டம் மாணவர்களை பாதிக்காது? எங்களது இந்த போராட்டம் மாணவர்களை பாதிக்காது. இது எங்களது கோரிக்கை. எங்களது பணிகள் வந்து அனைத்தும் அந்த அலுவலர் பணிதான். இந்த பணி வந்து பள்ளிகளுக்கும் உயர்நிலை பள்ளினாலும் சரிதான், தொடக்க பள்ளினாலும் சரிதான், இந்த பள்ளியில் உள்ள கணக்கு வழக்குகள் அதற்குரிய இதைதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். பள்ளி மாணவர்களுக்கும் அதற்கு தொடர்பு இல்லை. இதே போல டேட்டா என்ற ஆபரேட்டர்களும் இருக்கிறார்கள். இதில் அவர்களுக்கும் எந்த வித பணியினால் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதற்கு நாங்கள் எதுவும் ஈடுபாடாக இருக்க மாட்டோம். மாநில தலைவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி, அனைத்து ஊழியர்கள் சங்கம், நன்றி. சங்கத்தின் சார்பாக வாழ்வாதார கோரிக்கைகளை சொல்லி ஆப்பாட்டம், உண்ணாவிரத ஆப்பாட்டம், மாநிலம் தழுவிய போராட்டம், வெள்ளத்தான் சிறக்கட்டம், ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை, வெற்றி கிட்டும் வரை, இறுதி வெற்றி.